கிட்டத்தட்ட பீக்கில் அன்றைக்கி இருக்கிற ஒரு 10 டைரக்டரை போய் பார்த்தார். சம்பளம் வேண்டாம், காஸ்ட்யூம் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம், என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுறேன். விஜய் ஹீரோ இல்லை, நான் டைரக்டர் இல்லை, விஜய் தம்பி என்ன அண்ணன் கூப்பிடுவார். அதுக்கு முன்னாடி பண்ண இந்த செந்தூரப்பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, இந்த படம் எல்லாமே நான் கூட இருக்கேன். அந்த கதையை எங்கள் டைரக்டர் போய் சொல்லி வைக்கப்பட மாட்டேன், கதையை எங்கிட்ட சொல்லி வைக்கிறோம், நாங்கள் போய் சொல்லி வைக்கப்படுவேன். இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து இப்போ நான் கோயம்புத்தூர் இருக்கிறனால அப்படியே என்னோட பழகி அந்த மாநிலத்துக்கு பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு டான்ஸ் ஆகிட்டும் ஃபைட் ஆகிட்டும். இப்போ வந்து ஏதாவது ஒரு டூப் போடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார். அப்போ வந்து செட்டு விட்டு வெளியே போக சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கான ஒரு நல்ல தீர்ப்பை எழுதுவார்னு நான் நிச்சயம் நம்புகிறேன். 1992 விஜய் 2 தளபதி ஒரு வரலாற்றின் தொடக்கம் நிகழ்ச்சி மூலம் தளபதியின் பல அறியாத உன்னதமான மெய்சிலிருக்கும் நிகழ்வுகளை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வது பெருமையும் பெருமிதமும் கொள்கிறது. மெட்ராஸ் மார். வெல்கம் டு மெட்ராஸ் மை யூடியூப் சேனல். 1992 ஒரு வரலாற்றின் தொடக்கம், விஜய் 2 தளபதி நம்ம தளபதிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாப்பிளை டிரெக்டர் மிஸ்டர் ரங்கநாதன் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வாங்க வர ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு அவர் ஷோ சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் சுந்தரராஜன் சார் இருக்கட்டும், இல்லை எஸ் சந்திரசேகர் சார் இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய இந்த ஜேர்னியில் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், இப்போ வரைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்லுங்க? அதாவது நான் சினிமாவில் சேர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் ஆர் சுந்தரராஜன், அவ்வளோதான். சினிமா வந்து எப்படியெல்லாம் சினிமாவை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சுந்தரராஜ் சார் கற்றுக்கிட்டேன். அதாவது வெற்றி தோல்விங்கிறது ஒரு படம், அது வந்து சகஜமான விஷயம். சினிமாவை எப்படி பண்ணணும், அதாவது பிளான் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஒரு 30 நாள் 35 நாள் அந்த ஒரு படத்தை எப்படி பிளான் பண்ணி பண்ணணும், குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணணும், டைமிங்க்கு ஆரம்பித்து கரெக்டாக முடிக்கணும், அதாவது ஒரு நேரம் தவறாமல் சின்சியாரிட்டி, கடுமையான உழைப்பு, டெடிக்கேஷன் தொழிலில், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது எங்கள் டைரக்டர் எஸ் சி சந்திரசேகர் சார் கிட்ட தான். நான் இது வந்து முதல்ல பார்த்தது இந்த படங்கள்லாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறப்போ எங்கள் டைரக்டர் வீட்லேயே டிஸ்கஷன் நடக்கும், ஷூட்டிங் நடக்கும், அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவார். அந்த காலகட்டத்தில் நான் பார்த்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வெளியே வந்து இந்த படம் அடித்ததுக்கப்புறம் வேறு ஒரு 2-3 படங்கள் நான் ஒர்க் பண்ணேன், வெளியே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் டைரக்டர் என்னை கூப்பிட்டார். ராஜ நடைகள்னு ஒரு ராஜகிரகம் ஒரு படம் ராவுத்தர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ கொஞ்சம் வந்து என்னோட இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் ராஜத்துக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஹீரோ ஆகணுங்கிற விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வம் இருந்தது வெளிப்படுத்தினார். அது கொண்டாடு எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் பார்த்தா திடீர்னு விஜயை காணும், ஃபுல்லாக எல்லா பக்கம் தேடுறோம், எங்கே எங்கேயோ தேடுறோங்க, அங்கே தேடுறோம், இங்கே தேடுறோம். அப்புறம் தான் வந்து இது மாதிரி உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்ருக்காரு, இதுவாக இருக்காருன்னு தகவல் கிடச்சி போய் அவரை கூட்டிகிட்டு வந்து பேசி. எதனால் அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டார் படம் பார்க்குறது? அவர் வந்து ஹீரோவாக நடிக்கணும்னு அவருக்கு மனசில் என்ன, எங்கள் டைரக்டர் இது பார்ப்போம் பார்ப்போம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். சோபாமா வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு, இல்லை பையன் நடிக்கிறீங்கன்னு, இல்லை அதுக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படியே டிலே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். இதுதான் நடந்தது.
ஆமா, அது அது போனவர் கூட என்னன்னா வேற எங்கேயும் போகாம காலையில இருந்து எல்லா ஷோவும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப கூட அவங்க அவ்வளவு சினிமாவை நேசிச்சு சினிமாவில் வளர்ந்துக்கிறதுக்காக எல்லாத்தையுமே இப்போ அவ்வளவு வசதியாக இருந்து கூட வீட்டு வீட்டு கிளம்பி போயிட்டு போன இடமே இந்த சினிமாவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காரு. அப்புறம் எல்லாம் போய் பேசி கன்ஃபார்மாக நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி விஜயை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு நாளைக்கு தீர்ப்பு. அதில் தான் அவர் அந்த படம் வந்து சுமாராக தான் போச்சு, பெருசாக போகல. இருந்தாலும் அதிலிருந்து ஒவ்வொரு படங்களும் அவருக்கு வந்து அவருடைய திறமையாக இருக்கும் கடினமான உழைப்பு என்னென்னா ரொம்ப அமைதியாக இருக்கார், யாருக்கிட்டும் அனாவசியமாக பேச மாட்டார், ரொம்ப தெரிஞ்சால் நல்லதான் பழகுவார்கள், அமைதியாக இருப்பார். தான் என்ன நினைக்கிறோம் அது அந்த இடத்துக்கு வரணும், தான் என்ன நினைக்கிறோம் அதை செய்யணுங்கிறது மட்டும் ஆணித்தரமாக இருப்பார். அதில் அப்போவே அவர்கிட்ட அந்த பிரியாக இருக்கும், இல்லை இல்லை இது இது இப்படி தான் பண்ணுவேன், இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது கரெக்டாக சக்ஸஸாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். இந்த அளவுக்கு அவர் வந்தது காரணம் மிகப்பெரிய விஷயம் முதல்ல வந்து எங்கள் டைரக்டர் தான் காரணம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஃபாதராலேயே சில ஹீரோகள்லாம் மைனஸ் ஆன விஷயம்லாம் இருக்குது. எங்கள் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணணும், ஒரு ஒரு ஹீரோவை கொண்டு வரணும், ஒரு ஹீரோ அதாவது ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஹீரோவை சொல்லி கொண்டு போகிறது வேறு, ஒரு தன்னுடைய பையனை ஒரு ஹீரோ ஆகணும்னா என்னென்ன வேணும் அந்த படத்துக்குன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அந்த ஸ்கிரிப்டில் வச்சு ஒரு ஹீரோவை வந்து இன்றைக்கி விஜய் இப்படி இருக்காருன்னா அதுக்கு வந்து அஸ்திவாரம் அடித்தளம் எல்லாமே எங்கள் டைரக்டர் தான். அதுக்கப்புறம் விஜயோடைய சின்சியாரிட்டி நேரம் தவறாமல் இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயம் அது எல்லாமே விஜய்கிட்ட இருந்தது. அதனால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. நாளைய தீர்ப்பு மூலமாக மக்களுக்கு அறிமுகம் போனார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கான ஒரு நல்ல தீர்ப்பை எழுதுவார்னு நான் நிச்சயம் நம்புகிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து ஒரு புது விஷயமா இருந்துச்சு. விஜய் சார் வந்து இந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லி அண்ட் அவங்க அப்பா டிலே பண்ணதுனால அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் சின்ன பிடிவோ அதெல்லாம் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. பட் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா விஜய் சாருக்கு என்ன அவங்க அப்பா இருந்தாரு அதனால ஈஸியாக உள்ள வந்துட்டாரு. அந்த நீங்கள் சொன்ன அந்த ஒரு பின்னாடி இந்த அந்த ஒரு டெடிக்கேஷன் இந்த விஷயமே இது வரைக்கும் யாருக்குமே தெரியல இல்லையா? கண்டிப்பாக தெரியாது. அது மட்டும் இல்லை எல்லா படமும் உடனே ஓடிடல. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்போ அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு, மக்களுடைய மிகப்பெரிய செல்வாக்கெல்லாம் பெற்றார். பட் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த படமே ஓடல, எல்லா படமும் ஓடல, பெரிய வாய்ப்பு கிடைக்கல, மிகப்பெரிய ஸ்ட்ரகிள். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவர் ஒரு இடத்துக்கு வந்தார். அவருடைய டைரக்ஷன்லாம் அவருடைய அவர் ஸ்கிரிப்டில் அது மாதிரி ஒரு எடுத்தீங்கன்னா அங்கே வரவே இல்லை. படங்கள் வந்து முதல் படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நான் வந்து பேர் சொல்ல விரும்பல, எங்கள் டைரக்டர் வந்து கிட்டத்தட்ட பீக்கில் அன்றைக்கி இருக்கிற ஒரு 10 டைரக்டரை போய் பார்த்தார். சம்பளம் வேண்டாம், காஸ்ட்யூம் வந்து நாங்களே பண்ணிக்கிறோம், என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு போய் கேட்டார். அந்த என்ன சூழ்நிலையும் யாருமே அப்போ பண்ணல. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லா டைரக்டரும் தேடி வந்தாங்க. அதுதான் வந்து சினிமாவில் சொல்லுவாங்க, சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த மாதிரி அந்த வெற்றி கிடைச்சது. ஆனால் அந்த வெற்றிக்காக கடுமையாக உழைச்சது எங்கள் டைரக்டரும் விஜயம் தான். அதனால எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அதனால் இதெல்லாம் யாருக்குமே அவ்வளோ தெரியாது சீக்கிரமாக இந்த விஷயம். அந்த அளவுக்கு போராடி ஒரு பையனை ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவர் மூணு மூச்சாக நின்னார். விஜயும் அவருக்கு ஈக்குவலாக எல்லா இதுலையும் ஸ்ட்ரெயின் பண்ணி டெடிக்கேஷனாக நல்லா ஒர்க் பண்ணார். ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், இப்போ வந்து ஏதாவது ஒரு டூப் போடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார். அப்பா வந்து செட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன்னு மேலே இருந்தாலும் குதிச்ச காலமெல்லாம் உண்டு. அதுமாதிரி தைரியமாக பண்ணுவார். ஒரு பிஜியை ஃபுல்லாக ஆடுவார். அந்த மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஜியை ஃபுல்லாக அப்படி ஆன ஒவ்வொரு படங்களும் ஹீரோ யாருன்னா விஜய். அது வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ இல்லை மற்றவங்கிட்ட கேட்குற விஷயங்களை விட ஏன் தெரியும், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 படம்
அந்த காம்பவுண்ட்லேயும் இருந்த ஒரு டைரக்டரோட பள்ளியில் விஜய் ஹீரோவாருக்கு முன்னாடியும் அதுக்கு அவரோடையும் ஒரு ஒரு அஞ்சாறு படம் அவர் நடிக்கிற படம் தான் வந்த கோடாக்ட். அந்தளவுக்கு எனக்கு ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு, ஒரு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு, அவருக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு உரிமை, எல்லா விஷயமும் எனக்கு கிடைச்சது. அதை நான் ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன். பேச ஆரம்பிச்சாலே நிறுத்த மாட்டாரு, தெரியாது, நல்லா க்ளோஸா பழகிறது தெரியும். டைரக்டர் சொன்னதை அப்படியே கேட்டு பண்ண மாட்டாரு. அதாவது என்னன்னா, அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ண வர முடியல. பட் நம்ம வந்து ஸ்கிரிப்டு அவர்கிட்ட சொல்லி ஓகே பண்ணணும், அதுதான் நம்மளுடைய வேலை. அது வந்து அவருக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே தலையிட மாட்டார். டைரக்டர் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி அப்படி எல்லா ஆர்டிஸ்ட் இருக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா டைரக்டர் ஒன்று சொன்னால் ஒரு கதை ஒன்று சொல்கிறோம், அது ஒத்துக்கிட்டு தான் ஆர்டிஸ்ட் நடிக்க வர்றாங்க. அங்கே வந்து ஸ்பாட்டில் ஆர்குமெண்ட் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா டிலே ஆகும், அப்புறம் ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது எல்லாமே விஜய்கிட்ட கிடையாது. ஸ்கிரிப்ட் நீங்கள் ஓகே பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு குழந்தை மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அப்படி காமாக இருக்காருன்னா ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு பையன் அமைதியாக இருக்கிற நல்ல விஷயம் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் பழகிற நல்லா பழகிட்டால் நல்லா ஜாலியாக சிரித்து பேசி ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ விஜய் ஹீரோ இல்லை, நான் டைரக்டர் இல்லை, விஜய் தம்பி அண்ணன் கூப்பிடுவார், அந்த ரிலேஷன்ஷிப் தான். என்னுடைய ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, டைரக்டருக்கும் பிடிச்சிருந்தது. அது ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி பண்ண இந்த செந்தூரப்பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, இந்த படம் எல்லாமே நான் கூட இருக்கேன். அந்த கதையை எங்கள் டைரக்டர் போய் சொல்லி ஓகே பண்ண மாட்டேன், கதையை எங்கிட்ட சொல்லி வரும், நாங்கள் போய் சொல்லி ஓகே பண்ணுவேன். அந்தளவுக்கு எங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு பழக்க வழக்கம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் அண்ணன் கூப்பிடுவார், அப்படிலாம் இருந்ததுனால அது அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக நான் அப்படி ஒன்று நானும் நினைக்கல, நானும் ஒரு டைரக்டராகவும் நடந்துக்கலாம். என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணும்னு ஒரு சொன்னால், அவர் காமெடி பண்ணணுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார் எப்பவுமே. இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து இப்போ நான் கோயம்புத்தூருங்கிறதுனால அப்படியே என்னோட பழகி அந்த மாநிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. வேறு நான் அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி உணர்வும் எனக்கு அப்போ வரல, நான் ஒரு டைரக்டருங்கிற உணர்வும் இல்லை. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஹோம்லியாக ஒரு ஃபேமிலியில் இருந்தால் எப்படி இருப்போமோ அப்படி தான் அந்த படத்தை பண்ணோம். ரொம்ப ஜாலியாக பண்ணோம். ஒரு சூட்டு அப்படி இப்படி அந்த மாதிரி சந்தேகம் எதுவுமே இல்லை. நான் பல வருஷமும் அவரோட ட்ராவல் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவருக்கும் அது எல்லாமே மற்ற டைரக்டர்ஸை போய் பண்ணுறதோட எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. நான் நினச்சதோட ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு, நல்லா பண்ணார், இன்வால்மெண்ட்டாக இருந்தார். இந்த சாங் ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் கேட்டுட்டு சூப்பராக இருக்கணும், நான் இப்போ வரும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அதில் ஒரு சாங் பண்ணார். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ரொம்ப பிடிச்சி போய் ஹாப்பியாக தான் அந்த படம் எனக்கு பண்ணார். தளபதியோட ஃபேன்ஸாக நீங்கள், ஸோ தளபதி பற்றின தெரியாத விஷயங்கள் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், மெட்ராஸ் மைண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.